உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இல்ல சார், அவர் அப்படி இல்ல, தப்பிச்சு போக மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர் சார். நிறுத்துமா, அவனை வீடு முழுக்க தேடி பார்த்தோம், அவன் ஆளு எஸ்கேப். இல்ல சார், அவர் அப்படி இல்ல. நீ சும்மா இரு. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு ஈவினிங் குள்ள அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஆஜர்படுத்தணும். அப்படி இல்லனா ஈஸ்வரமூர்த்தி சார அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். சொல்லிருங்க. ஹலோ சார், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சூர்யா கொண்டு வந்து ஸ்டேஷன்ல நிறுத்துவாரு. இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசிக்கிட்டு போங்க சார். ரொம்ப நல்லதுமா, எங்களுக்கு தேவை குற்றவாளிதான். அவன் மட்டும் சரண்டர் ஆகலன்னா ஈஸ்வரமூர்த்தி சார லாயர்னு கூட பார்க்க மாட்டோம், அரெஸ்ட் பண்ணிடுவோம். வாய போலாம். நான் வேண்டாம் சொல்றத யாருமே கேக்கலையே. இப்ப அவனை காப்பாத்தணும் நினைச்ச உங்க தாத்தாவுக்கே பிரச்சனை வந்துருச்சு. சின்னத்தாயி, நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் நடக்காது. எல்லா இசையும் அவங்க அப்பாவும் பாத்துப்பாங்க. அவங்களே கூட அந்த பையனை ஒழிச்சு வச்சுட்டு போலீஸ நம்ம வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியலையே. ஆஹா, நல்ல சான்ஸ். சூர்யா கிடைக்கலன்னா கிழவ உள்ள போவான், புது ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். சின்னத்தாயி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. நான் வேணா உனக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன். வசுந்தர், சிவகாமி வந்துட்டா. சிவகாமி பாத்து இறங்கு. பாத்து வா. ஏய்யா, உனக்கு ஆட்டோக்கு பணம் வேணாமா? இந்தா. ஏன் சிவகாமி, இந்த ஒரு ஒத்தக்கால வச்சுக்கிட்டு இசைய பழி வாங்கணும்னு துடிக்கிறியே, உண்மையிலேயே உன்னை பாராட்டணும் சிவகாமி. இசைய இல்லங்க, அந்த சின்ன தாய ஒண்ணு இல்லாம சின்ன பிணமா ஆக்கணும்னு தான். அவ மேல இருக்கிற வெறியில இப்படி ஒத்த கால வச்சுக்கிட்டு ஓடி ஓடி வர. ஏன் சிவகாமி, இப்படி ஓடி வர்ற அளவுக்கு அந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு? அது தெரசா கல்யாணம் பண்ண அந்த ராமானுஜத்தோட பையன் சூர்யா ஏற்கனவே ஆக்சிடென்ட் கேஸ்ல தானே மாட்டினான். அது இப்ப கொலை கேஸா மாறிடுச்சுங்க. அத கொலைக்கேசா மாத்தினதே நாங்க தாண்டி. ஏங்க, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், அத நினைச்சு சந்தோஷப்படாம ஈங்கிறீங்க. ஐயோ, சரி சரி, நீ சொல்ல வந்தது சொல்லு. ஏங்க, ஜாமீன்ல வெளியில வந்த பையனை தேடி அவங்க வீட்டுக்கு போலீஸ் போயிருக்கு. அங்க இருந்து அந்த பையன் தப்பிச்சிருக்கான். உடனே போலீஸ் கிளம்பி நேரா ஈஸ்வரன் மூர்த்தி தேடி வந்தாங்க. ஓஹோ, ஈஸ்வரன் மூர்த்தி சார் தான் அந்த பையனை ஜாமீன்ல எடுத்தாரு. அவர்தான் பொறுப்பு. அவனை தேடி கண்டுபிடிச்சு எங்க கையில ஒப்படைக்கலனா இந்த கேஸ்ல ஈஸ்வரமூர்த்தி சார் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்னு போலீஸ் வீட்டுக்கு வந்து நல்லா மிரட்டி விட்டுட்டாங்க.
அப்ப போலீஸ் கைக்கு சூர்யா கிடைக்கலன்னா அந்த கிழவன் ஈஸ்வரமூர்த்தி உள்ள போயிருவான், அப்படித்தானே? சூப்பர் சிவகாமி, சூப்பர். இங்க பாருங்க, அந்த ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற சூர்யாவை முதல்ல நீங்க தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் கையில கிடைக்க விடாம பண்ணுங்க. ஏற்கனவே தெரசாவால அந்த குடும்பத்துல எல்லாரும் உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஈஸ்வரமூர்த்தி ஜெயிலுக்குள்ள போயிட்டான்னு வைங்க, இசையால ஒண்ணுமே பண்ண முடியாது. சிவகாமி, நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. நமக்கு நேரம் நல்லா இருந்தா கேட்டதை எல்லாம் சாமி கொடுக்கும். நாம வேண்டிக்கிறது இருக்கட்டும்ங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இசை வீட்டுக்கு வரதுக்குள்ள ஈஸ்வரமூர்த்தி ஜெயிலுக்குள்ள போகணும், அதுக்கு வழி பண்ணுங்க. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்றண்டி, கவலைப்படாத. நீ சாமியை கும்பிட்டுட்டு வந்த மாதிரியே கிளம்பு. கிழவனை தேடி போலீஸ் கண்டிப்பா வரும். அது சரி, போலீஸே அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. நீங்க எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? அடியே, மயூரி கிட்ட எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. ஒரே நாள்ல அவனை ஸ்கெட்ச் போட்டு நான் தூக்குறேன். சரி சரி, வாங்க ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம். டேய், நான் சாமி எல்லாம் கும்பல, நீ வேணும்னா கும்பிட்டுட்டு வா. ஐயோ, ஏங்க இப்படி சொல்றீங்க? நமக்கு சாமி துணை தேவைங்க. சிவகாமி, நீ ஒருத்தி எனக்கு துணையா இருந்தா மட்டும் போதும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் சாமியோட துணை எப்பவும் வேணும். வாங்க. சரி வா. வாங்க. டேய் அசோக், வர வர நம்ம மேடம் எதுவா இருந்தாலும் முத்தையா கிட்ட தான் சொல்றாங்க. என்ன வேலையா இருந்தாலும் அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அண்ணே, பலியாடு மாதிரி தான் மேடம் அந்த ஆளை பயன்படுத்திக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஐயா கிட்ட இருந்தே குடும்பத்துக்காக உழைக்கிற நம்ம மேல மேடத்துக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றியா? நிச்சயமா இருக்கு. அவங்களுக்கு நாம தான் விசுவாசமா இருக்கணும். சரி, வேலைய பாரு, மேடம் வந்துட போறாங்க, சும்மா பேசிட்டு இருக்காத. சரி பாபா, நம்ம மத்த வேலையை போய் பாப்போம். போ போ வா. முத்தையா எங்க போயிருக்காரு? அவருக்கு போன் வந்ததுன்னு வெளியில போனார் மேடம். போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம் மேடம். மயூரி, நம்ம போட்ட பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, பரட்ட குமார வச்சு சூர்யாவை ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைச்சமல்ல, அதுல ரெண்டு பேர் ஹாஸ்பிடல் இருந்தானுங்கல்ல, அதுல ஒருத்தனுக்கு முழுசா மூச்சு நின்னு போச்சு. இப்ப அந்த கேஸ் சூர்யா மேல விழுந்துருச்சு. சூர்யாவை இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவன் அப்சென்ட் ஆயிட்டான். போலீஸ் ஜாமீன் கொடுத்த ஈஸ்வரமூர்த்தி வீட்டுக்கு போய் மிரட்டி கெடு கொடுத்துட்டு வந்திருக்காங்க.